ബീജമുട് ബീജമുട് ടാൻ 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 ஓகே நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேரு மவுஸ் ஜாக். இது பேரு கேக்கனா ஓகே இது பேர் கேட்குற ஒரு மாதிரியா இருந்தாலும் இது பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க நண்பா. ஆக்சுவலி இதை வச்சு என்ன பண்ணலான்னா இந்த ஒயர்லெஸ் கீபோர்ட் மவுஸெல்லாம் ஹேக் பண்ணுறதுக்கு, அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஒயர்லெஸ் மவுஸோ இல்லாட்டி ஒரு ஒயர்லெஸ் கீபோர்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ரிசீவரை போடுவீங்க. அந்த ரிசீவரால் இது என்ன இப்போ நீங்கள் உங்கள் மவுஸையோ இல்லை கீபோர்டையோ நவுத்துறீங்கன்னா அதுலேருந்து வர ரேடியேஷன் ஃப்ரீக்குவன்சியை இந்த அதுலேருந்து வர ஃப்ரீக்குவன்சி பேக்கெட்ஸை ஃபஸ்ட்டு அந்த ரிசீவர் ரிசீவ் பண்ணிக்கும், அதுக்கப்புறம் தான் உங்கள் சிஸ்டம் ரீட் பண்ணும். நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயமே இந்த ரேடியோ ஃப்ரீக்குவன்சி பேக்கெட்ஸ் தான். அண்ட் இந்த மவுஸ் ஜாக்கை யூஸ் பண்ணுற ஹேக்கர் வந்து உங்கள் கீபோர்ட் அண்ட் மவுஸ்லேருந்து வர சிக்னல்ஸை மவுஸ்லேருந்து வர சிக்னல்ஸை ஹேக் பண்ண முடியும். ஆனால் அது உங்களை ஒரு ஃபேக் சிக்னலில் உங்கள் சிஸ்டமால் கண்டே பிடிக்க முடியாது. அப்புறம் அந்த ஹேக்கர் கண்ணு முன்னாடியே வந்து உங்களோட சிஸ்டமாக மால்வேர் இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அவன் ஃபைல்ஸை காப்பி பண்ணி ஃபில்ஸ் என்ன நடக்குங்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சிஸ்டம் கண்ட்ரோல் அந்த ஹேக்கர் கையில் இருக்கும். இதில் மோசமான விஷயம் என்னென்னா இந்த மவுஸ் ஜாக் அட்டாக்கை பண்ணுறதுக்கு அந்த ஹேக்கர் உங்களோட பக்கத்தில் இருந்தே ஹேக் பண்ணுறோன்னு கூட அவசியம் இல்லை, நியர்லி 100 meters அந்த ஹேக் பண்ணலாம். இதை பற்றி நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா யூடியூப்ல போய் மவுஸ் ஜாக்னு சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னும் நிறைய கேஜெட்ஸ் பற்றி ஹேக்கிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.